வணக்கம். இன்றைய பங்கு சந்தைக்கு தேவையான நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்டு க்ரூட் ஆயிலோட லெவல்ஸை பார்த்துடலாம். அதனோட சேர்த்து என்னுடைய ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணால் அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துடலாம். அதோட சேர்த்து என்றைக்கு எந்த ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணலான்றதையும் நம்ம பார்க்கலாம். இங்கே நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து நிஃப்டி 17,000 சிஇ. இந்த நிஃப்டி 17,000 சிஇ வந்து என்னுடைய ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி இதில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணியிருந்தோம்னா கிட்டத்தட்ட வந்து 60 பாயிண்ட்டுனா இந்த இடத்துல வந்து ஒரு பை சிக்னல் கொடுத்துருக்கான். வில்லியம் பிரசன்டேஜாக ரெண்டுமே வந்து பாசிட்டிவான சிக்னல் கொடுத்துருக்கான். இந்த சிக்னலை பேஸ் பண்ணி பை பண்ணியிருந்தேன்னா என்னுடைய டார்கெட் வந்து மினிமம் வந்து 10 பாயிண்ட்ஸு. அந்த 10 பாயிண்ட்ஸை தாண்டியே வந்து இதை வந்து 60 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்கான் டார்கெட்டு. இது எப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா இது எப்படின்னு தெரிஞ்சுன்னா நம்மளுடைய யூடியூப் சேனலில் பாருங்கள். யூடியூப் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி போஸ்ட் பண்ணியிருக்கேன், இன்ட்ராடே ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எந்த லெவல் வந்தால் நம்ம வந்து பையை கன்சிடர் பண்ணணும், எந்த லெவலில் வந்து நம்ம அதை இக்னோர் பண்ணணும், ஃபால்ஸாக ட்ரூவான்றதை வந்து நம்ம இதை ஐடென்டிஃபை பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா மினிமம் வந்து நிஃப்டியில் வந்து 10 பாயிண்ட்ஸு, பேங்க் நிஃப்டியில் வந்து 20 பாயிண்ட்ஸு, மினிமம் 90% அக்யூரேசி பர் ட்ரேடு. நீங்கள் 90% அக்யூரேசியில் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு ஈஸியாக வந்து இதில் போயிட்டுருக்கலாம். அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது தான் பார்த்திங்கன்னா நேற்று ஒரு ட்ரேடில் வந்து நிஃப்டி சேம் சிக்னல் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு டவுன்லேயே நம்ம எடுத்திருந்தோம். இதில் ஒரு 20 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணோம். மினிமம் வந்து 10 பாயிண்ட்ஸு வித் 2 லாட்ஸ் ட்ரேட் பண்ணாலே வந்து டெய்லி வந்து ஒரு ட்ரேட் எடுத்தால் கூட 1000 ரூபா வந்து ப்ராஃபிட் பார்க்கலாம். நீங்கள் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் கொடுத்து நீங்கள் பண்ணும்போது 1000 ரூபான்றது 2000 ரூபா 3000 ரூபா அப்படி வந்து அதிகமாகிக்கிட்டே போயிட்டுருக்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் ஒரு வாட்டி நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துக்குங்க. இதை ஃபாலோ பண்ணாலே நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம நிஃப்டியோட லெவல்ஸை பார்த்துடலாம். இங்கே நிஃப்டி வந்து 1 ஹவர் சார்ட் லோட் பண்ணியிருக்கேன். இந்த 1 ஹவர் சார்ட்டில் ஒரு இந்த திக் லைன் இருக்குல்ல, திக் லைன் வந்து இப்போ டவுன் ட்ரெண்டு. இந்த டவுன் ட்ரெண்டுக்குள்ள வந்து ப்ரைஸ் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கான். இந்த டவுன் ட்ரெண்டில் ப்ரைஸ் மூவ் ஆகிட்டு இருக்கேன். இங்கே ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு ப்ரைஸ் வந்து இப்போ அப் டவுன் போயிட்டுருக்கவங்க இந்த இடத்துல வந்து இப்போ முடிஞ்சிருக்கேன். இந்த இடத்துல முடிஞ்சிருக்கேன்னு பார்த்தோன்னா இதுக்கப்புறம் ப்ரைஸ் எப்படி போக போகிறான்றதை தான் நம்மளுக்கு அனலைஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இப்போ வந்து மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆகும்போது எப்படி எடுக்கலாம். ஏன்னா வந்து நேற்று வந்து மார்க்கெட் ஒரு சடனாக வந்து இந்த இடத்துல ஒரு டவுனு கொடுத்துட்டு வந்து ப்ரைஸ் அப்பாக இருக்கான். அதே மாதிரி நம்ம வில்லியம் பிரசன்டேஜர் பார்க்கும்போது வில்லியம் பிரசன்டேஜ் ஓவர் சோல்டு ஜோனில் இருந்து இப்போ ஜோன் சேஞ்ச் ஆகிறதுக்காக உள்ளே வந்துட்டான். இதை பார்க்கும் பண்ணும்போது இது வந்து பாசிட்டிவான நியூஸாக இருக்குது. அதே மாதிரி ப்ரைஸ் வந்து அப் மூவ்மெண்ட்டில் பார்க்கும்போது இந்த சப்போர்ட்டை வந்து கீழே வந்தவன் இந்த சப்போர்ட்டை டச்சும் பண்ணல, பிரேக்கும் பண்ணாமல் மேலே போயிருக்கான். அப்போ இது ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. இந்த ரெண்டுமே வந்து பாசிட்டிவ் டெக்னிக்கலாக இருக்கிறதுனால இதுக்கப்புறம் வந்து ப்ரைஸ் வந்து அப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி ப்ரைஸ் ஓப்பன் ஆகும்போதே கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே வந்து நல்லா க்ரீனில் போயிட்டுருக்கு. அதனுடைய இம்பேக்ட் வந்து காலையில் நம்மளுக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆவானுங்க. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி கேப் அப்பில் ஓப்பன் ஆகும்போது நீங்கள் ஒரு 1/2 ஹவர் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து டிசிஷன் எடுங்க. கேப் அப்பில் ஓப்பன் ஆனவங்க அந்த ஓப்பன் ஆன ப்ரைஸ் ஒரு 1/2 ஹவருக்கு ஹை பாயிண்ட்டுக்கு மேலே வந்து ப்ரைஸ் கண்டினியூ ஆனால் நீங்கள் வந்து லாங் எடுங்க. லாங் எடுக்கிறவங்களாம் வந்து கண்டினியூ பண்ணலாம், ஹோல்டு பண்ணுங்கள். ஒன்லி வந்து நீங்கள் இந்த ப்ரைஸ் இருக்குல்ல இந்த லெவல் 17,240 அந்த ரேஞ்சை வந்து கிராஸ் பண்ணி போகும்போது நீங்கள் ட்ரைலிங் ஸ்டாப்லாஸ் போட்டு வந்து ப்ராஃபிட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப் ட்ரெண்டு தான் கண்டினியூ ஆகுது. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்து ரிஜெக்ட் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் கொடுத்துட்டு மேலே போயிட்டு இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ரிஜெக்ட் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் வந்து ப்ரைஸ் வந்து டவுன் ஆகும். டவுன் ஆகிட்டு வந்தானா இந்த 34,149 அந்த லெவல் வரைக்கும் கிட்ட வருவான். போதும் நம்ம டெக்னிக்கல் வைஸ் பார்க்கும்போது கரெக்டாக வந்து ப்ரைஸ் வந்து இன்றைக்கி காலையில் 1 ஹவர் கேண்டில் இந்த ப்ரைஸு கிட்ட வந்துட்டானுங்க. இது வந்து பெஸ்ட்டாக நிறைய ஃபண்டமெண்டல் நியூஸஸ் எல்லாம் இருக்கலாம். ஆனால் டெக்னிக்கல் வைஸ் பார்க்கும்போது இந்த ப்ரைஸ் வந்து கிட்ட வந்துட்டான். இந்த வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன் மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த ரிஜெக்ஷன் கொடுத்தவன் திரும்ப
திரும்பி வந்து 35,320 வரைக்கும் போவானுங்க. இந்த 320 போயிட்டு இந்த இடத்துல வந்து இந்த லெவல் வந்து ரிஜெக்ட் பண்ணி மேலே போனான்னா அடுத்து வந்து 35,800 போவானுங்க. அப்படி ரிஜெக்ட் ஆகாமல் ஒரு 1 hour கீழே வந்து இந்த ப்ரைஸ் வந்து டச் பண்ணிட்டு அடுத்த ஒரு 1 hour ப்ரைஸ் இதுக்கு கீழே வந்து ஸ்டே பண்ணனா திரும்பி வந்து டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வந்து லக்கிலியாக பார்த்தா வில்லியம் பெர்சன்டேஜாக வந்து ஓவர் சோல்டு ஜோன்லேருந்து இப்போ மூவ் ஆகிறதுக்கான கொஞ்சம் அடி எடுத்து வச்சுட்டான். இதுக்கப்புறம் வந்து இது உள்ளே வந்து ஸ்டே பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், உள்ளே வந்து ஒரு 2-3 hours ஆச்சு உள்ளே ஸ்டே பண்ணனா ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணிட்டு மேலே போவானுங்க. மேலே போகும்போது நம்மளுடைய டார்கெட் வந்து 35,800 அந்த லெவலில் வந்து டார்கெட்டாக செட் பண்ணிக்கிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி இன்றைக்கி காலையில் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகும். கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறவன் ஃபர்தராக வந்து அப் ட்ரெண்டில் போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ட்ரேடிங் பிளானிங் வந்து பண்ணிக்கோங்க. இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி, இண்டெக்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்க ஃபியூச்சரில் ட்ரேட் பண்ணுறவங்க லாங் போங்க. அதே மாதிரி நம்ம பொசிஷன் சொல்லிட்டு ஆப்ஷனில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுனால தான் எந்த ஸ்ட்ரைக் எடுக்கலாம். ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறவங்க பேங்க் நிஃப்டி வந்து 35,000 அந்த அடுத்த மணி கான்ட்ராக்ட், இப்போதைக்கு நம்ம ப்ரைஸ் பார்க்கும்போது 35,135 இதுதான் வந்து அடுத்த மணி கான்ட்ராக்டாக இருக்குது. ப்ரைஸ் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆகும்போது கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் அந்த டைமில் என்ன ப்ரைஸ் இருக்குது, இப்போ 36,000 இருந்தாலும் 36,000 அடுத்த மணி கான்ட்ராக்டு 36,000 PE அந்த 36,000 CE அது மாதிரி எடுத்துக்க. அதே மாதிரி நிஃப்டி பார்க்கும்போது நிஃப்டி வந்து கரண்ட் ப்ரைஸாக வந்து 17,100 அந்த ரேஞ்சில் இருக்கிறதுனால நிஃப்டியை பார்த்துலாம். நிஃப்டி வந்து இப்போ 17,100 அந்த ரேஞ்சில் இருக்குது. 17,100 இருக்கும்போது நீங்கள் 17,100 CE வந்து ஆப்ஷனுக்கு ஆட் பண்ணி வச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து எப்பவுமே காலைல ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அடுத்த மணி கான்ட்ராக்டில் இந்த ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதோடய சார்ட்டெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து பேங்க் நிஃப்டி, பேங்க் நிஃப்டியோட 35,000 CE நான் இப்போ இருக்க கரண்ட் ப்ரைஸுக்கு வந்து 35,000 CE அடுத்த மணி கான்ட்ராக்ட் எடுத்திருக்கேன். அடுத்த மணி கான்ட்ராக்ட் இதில் பார்க்கும்போது நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியை படி பார்க்கும்போது சி வந்து இந்த இடத்துல ஒரு பைக் சிக்னல் கொடுத்துட்டாங்க. இந்த சைஸ் பைக் சிக்னல் கொடுத்துருக்கான். வில்லியம் பெர்சன்டேஜாரும் வந்து ஃபால்ஸு, சாரி வில்லியம் பெர்சன்டேஜான பாசிட்டிவான சிக்னல் தான் நம்ம வில்லியம் சூப்பர் ட்ரெண்டும் பாசிட்டிவான சிக்னல். அது ரெண்டும் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணியிருந்தோம். இதில் வந்து நல்ல ப்ராஃபிட் எடுத்துருக்கோம். இது வந்து இந்த சிக்னல் கொடுத்துருக்கப்போ இந்த சிக்னல் வந்து ஃபர்தராக வந்து இன்னும் வந்து ஆக்டிவாக தான் இருக்குது. இது வந்து க்ளோஸ் ஆகலை அப்படின்னும் போது சி வந்து ஆல்ரெடி எடுத்து வந்து கொஞ்சம் மூவ் ஆகிட்டுருக்கு. ட்ரேட் பண்ணும் போது இன்றைக்கி ஒரு 1/2 hour கழித்து ஒரு 1/2 hour வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசிஷன் எடுங்க. சி வந்து சிக்னல் கொடுக்குறானா இல்லை பிஇயா. அதே மாதிரி 35,000 PE பார்க்கும்போது இதனோட சிக்னல் பார்த்தோன்னா இதுலேயும் வந்து பை கொடுத்துருக்கான். நம்ம வந்து ஒன்லி இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தோன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி ஒன்லி வந்து பையிங்காக தான். இது வந்து செல்லிங்க்கு வந்து கன்சிடர் பண்ணாதீங்க. செல்லிங் கன்சிடர் பண்ணாலும் இது வந்து ஓரளவுக்கு செல்லிங்க்கு ரெண்டு சைடும் பண்ணலாம். பையிங் அண்ட் செல்லிங் ரெண்டுத்துக்குமே வந்து ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும். ஆனால் செல்லிங் பண்ணும்போது கேபிட்டல் வந்து அதிகமாக தேவைப்படும். அது அதிகமாக கேபிட்டல் இருந்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்கள் செல்லிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பையிங் இப்போ பார்க்கும்போது 35,000 PE பார்க்கும்போது இந்த சூப்பர் ட்ரெண்ட் வந்து பை சிக்னல் கொடுத்துருக்கான். இது வந்து வந்து பாசிட்டிவ் சிக்னல் கொடுத்துருக்கான். ஆனால் வில்லியம் பெர்சன்டேஜ் நெகட்டிவ். இப்போ ரெண்டுமே வந்து கரெக்டாக இருந்தால் தான் வந்து நம்ம ட்ரேட் எடுக்கணும். அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஃபால்ஸ் சிக்னல் தான். இது வந்து ஃபால்ஸு சிக்னல் தான். அதனால் திரும்பி இதுக்கு வந்து திரும்பி ஒரு டவுன் ஆகிட்டு திரும்பி இன்னொரு சிக்னல் வந்தால் மட்டும்தான் இதை வந்து கன்சிடர் பண்ணணும். ஆக மொத்தத்தில் இதிலும் வந்து சிஇ தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. சிஇ தான் வந்து நம்மளுக்கு அப்பாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நிஃப்டியை பொறுத்தவரைக்கும் 17,000 CE பார்த்தோன்னா ஆல்ரெடி வந்து சிக்னல் வந்து ஆக்டிவில் தான் இருக்குது. இந்த ஆக்டிவ் சிக்னல் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. இந்த ஆக்டிவ் சிக்னல் ஒன்ஸ் வந்து க்ளோஸ் ஆனால் இதில் வந்து செல் சிக்னல் வந்துட்டோன்னா நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்தது பிஇ பார்க்கணும். இந்த ஆக்டிவ் சிக்னலில் வந்து நீங்கள் அது க்ளோஸ் ஆகிட்டானா அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரைஸ் வந்து டவுன் ஆகுதுன்னு அர்த்தம். அந்த டவுன் ஆகும்போது என்ன பண்ணணும்னா நீங்கள் நிஃப்டி பிஇ வந்து இப்போ நிஃப்டி பிஇ பாருங்கள் ஃபுல்லாக டவுனில் இருக்கு. ஏன்னா வந்து நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து அப்ளை ஆகும்போது பிஇ வந்து டவுன் ஆகும்போது இப்போ சிஇயில் வந்து இந்த ஆக்டிவாக இருக்கிறது வந்து ரிவர்ஸ் ஆக ஆரம்பித்தானா இதில் வந்து உங்களுக்கு பை சிக்னல் வந்துடுவோம். அப்போ நீங்கள் வந்து ப்ரைஸ் வந்து 1 hour இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகப்போ ஒரு 1/2 hour வெயிட் பண்ணி பாருங்கள். ப்ரைஸ் வந்து டவுன் ஆக ஆரம்பித்தானா, சப்போஸ் டவுன் ஆனானா இதில் வந்து சிக்னல் வரும். இந்த சிக்னல் பாசிட்டிவாக இருந்ததுன்னா நிஃப்டி 17,000 PE வந்து பை எடுக்கலாம். அப்படி இதில் பாசிட்டிவாக வரலன்னா நீங்கள் சிஇயை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம குரூட் ஆயில் வந்து பார்க்கும்போது
க்ரூட் ஆயிலில் இன்றைக்கி நம்ம லாஸ் புக் பண்ணியிருந்தோம். ஏன்னா வந்து கரெக்டாக இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் கொடுத்துருந்தோம். இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலை பிரேக் பண்ணி இங்கே பிரேக் பண்ணி வர மாதிரி இருந்தால் இந்த இடத்துல வந்து நம்ம செல் எடுத்திருந்தோம். ஆனால் ஈவினிங் செஷன் ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னத்தில் ஒரு 3 hours பாருங்கள், ப்ரைஸ் கிட்டத்தட்ட ஒரு 72 75 கிட்டத்தட்ட ஒரு $3 வந்து சடனாக வந்து ரைஸ் ஆகிட்டான். 3 hours வந்து $3 ரைஸ் பண்ணிட்டு நம்மளுடைய ஸ்டாப் லாஸ்லாம் ஹிட் ஆகிட்டானுங்க. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து அடுத்த இப்போ நம்மளுடைய கடைசியான ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருக்கா, இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் பிரேக் ஆகிறான் இல்லையான்றதை பார்த்துலாம். அடுத்து நம்ம ட்ரேட் எடுக்கும்போது கொஞ்சம் இன்னும் ரொம்ப அனலைஸ் பண்ணி எடுக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து டவுன் ஆக போகிறான் இல்லை அப் ஆக போகிறான்ன்றதை வந்து நம்ம பார்த்துக்கணும். வந்து இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட்டில் கொஞ்சம் பாசிட்டிவான மூவ்மெண்ட் இருக்குதுனால அதோடைய எஃபெக்ட் வந்து இந்த கமோடிட்டிலையும் தெரிஞ்சுது. எல்லாமே வந்து அப்பாக ஆரம்பிச்சிடும். நேச்சுரல் கேஸும் வந்து அப்பில் கொடுத்துருந்தா, க்ரூட் ஆயிலும் அப்பில் கொடுத்துருந்தா நம்ம இன்றைக்கி எப்படி ஓப்பன் ஆக போகுதுன்னு பார்க்கலாம். ஓப்பன் ஆகிட்டு கொஞ்ச நாள் கழித்து பார்த்துனா அதனுடைய எக்ஸாக்டான மூவ்மெண்ட் தெரியும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் இந்த வீடியோக்கில் இருக்க நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோன்னா இந்த வீடியோக்கில் வந்து லிங்க் இருக்குது, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்தர் இன்னும் நிறைய சப்போர்ட் வந்து கொடுப்போம். ஏன்னா வந்து நம்ம வந்து ஐஐஎஃப்எல் வந்து ரிஜிஸ்டர்டு ஃப்ரான்ச்சைசின்றதுனால உங்களுக்கு நிறைய சப்போர்ட்ஸும் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருப்போம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய டெலிகிராம் சேனல் லிங்க்கு, நியூ அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க்கு எல்லாமே வந்து இந்த வீடியோக்கில் இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க்யூ, பை பை.